Hi guys, I am Parkourpaiyan. So in this video, we will see how to do 1-arm cartwheel. If you are new to our channel, please click on subscribe and click on the bell icon. We will update videos regularly. So I will show you videos in the week, how to do park and freerunning tutorials. Please click on the playlist. Now let's start. ஒரு 1-arm cartwheel கத்துக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு cartwheel எப்படி பண்ணனும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். It should look like this. உங்களுக்கு ஒரு cartwheel பண்ண தெரியாதுனா இங்க இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதை பார்த்து முதல்ல ஒரு cartwheel கத்துக்கோங்க. And then you can come back to this video. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு cartwheel பண்ண தெரியும்னா let's continue. So cartwheel பண்ற மாதிரியே தான். ஆனா இப்போ என்ன பண்ண போறீங்க? கையை ஸ்விங் பண்ணி உங்களுக்கு முன்னாடி வைக்காம உங்களுக்கு பின்னாடி உங்க leg பக்கத்துல வைக்க போறீங்க. So, for normal cartwheel, we will swing our hands and in front of you. If you want to swing your body pin and closer to your legs, you will do a cartwheel. It will look something like this. எதுக்காக இப்படி ஒரு கார்ட்வீல் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா அப்போ தான் உங்கள் ஹிப் வந்து ரொம்ப மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ நான் பாடிக்கு பக்கத்தில் அதுவும் பின்னாடி கை வச்சு கார்ட்வீல் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸில் கார்ட்வீல் பண்ணி முடிச்சிருவேன். இதே நான் ஃப்ரண்ட்டில் கை வச்சுன்னா ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவேன். இப்படி பண்ணதுனால பக்கத்துலேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி பின்னாடி கை வச்சு கார்ட்வீல் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த வெயிட்டை உங்களோட இன்சைட் ஹேண்ட், அதாவது நான் லெஃப்ட் சைட் கார்ட்வீல் பண்ணுறேன். ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் தான் இன்சைட் ஹேண்ட். நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் என்னோடய ஃபுல் வெயிட்டை போட போகிறேன். ரைட் ஹேண்டை பேலன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்க போதுன்னா நான் தரையில் என்னோடய லெஃப்ட் பாம் ஃபுல்லாக வைக்க போகிறேன். என்னோடய ரைட் வந்து ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். மேக் ஷுர் உங்கள் ஹிப் வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே தான் இருக்கணும். உங்கள் ஹிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேலே இல்லாமல் கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் வெயிட்டும் வந்து உங்களோட ரைட் ஹேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் வச்சுருக்கனால அடிப்படை சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் முடிஞ்சளவுக்கு ஹிப்பை மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க, உங்கள் காலை மட்டும் கீழே இருக்குங்க. Like this. இந்த ப்ரோக்ரெஷனை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஹிப் கண்ட்ரோல் புரியும். உங்கள் ஹிப் ஒரே இடத்துல இருந்துருச்சுன்னா தென் 1-arm cartwheel கற்றுக்கிறது ஈஸி. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கிக்கிங் லெக் வந்து பாதிலேயே ஸ்டாப் ஆகாமல் ஃபுல்லாக கிக் போகணும். பட் அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இந்த ட்ரில்லை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கார்ட்வீல் பண்ணுற மாதிரியே நின்றுட்டு ஜஸ்ட் கிக் ஏ லெக், டேக் இட் அதர் சைட் அண்ட் மேக் 180 டர்ன் லைக் திஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த கிக்கை ஹைட்டாக எடுத்துகிட்டு போங்க. இப்படி ஷார்ட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் ஸ்வீப் பண்ணாதீங்க. ஸோ கிக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா நீங்கள் காலால் ஒரு ரெயின்போ வரைகிற மாதிரி இருக்கணும். இந்த கிக்கை நல்லா ஹார்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் 1-arm cartwheel பண்ணும்போது உங்கள் கால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் படுறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ரைட் லெக் கீழே இறக்கிடலாம். இந்த எல்லா ஸ்டெப்பையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒரு மூமெண்ட்டை கற்றுக்க முடியும். ஒரு ஸ்டெப் கம்ஃபர்டபுள் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க, இல்லைனா அதே திரும்ப திரும்ப ட்ரில் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பாடிக்கு அது நல்லா மசில் மெமரி பில்ட் ஆகும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் கம்ஃபர்டபுளாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 1-arm cartwheel தான். ஸோ ஃபிங்கர் டிப்ஸ் வச்ச இடத்துல எதுவுமே வைக்காதீங்க, ஜஸ்ட் பெண்ட் யர் எல்போ. ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வைக்க போகிறீங்க அண்ட் கிக் பண்ண அப்புறம் உங்கள் ஹிப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேலே தான் இருக்குன்னு அந்த பொசிஷன் விட்டு மூவ் ஆகக்கூடாது. உங்கள் ரைட் லெக் மட்டும் ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறக்க முடியுமோ இறக்குங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா எல்லாருமே இது ஸ்டார்டிங் பண்ணும்போது கிக் பண்ணி ரைட் லெக்கை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே உங்கள் வெயிட் ஷிஃப்ட் ஆகிடும், உங்களால் ஒழுங்காக லேண்ட் ஆக முடியாது. யூ வில் ஃபால் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் உங்கள் காலை எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் ரைட் லெக் வந்து லேண்ட் ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் 1-arm cartwheel கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் நிறையா மூமெண்ட்ஸ் கற்றுக்கலாம். மோஸ்ட் சிம்பிள் திங் இஸ் ஜஸ்ட் டூயிங் எ பம்ப். 1-arm பண்ணும்போது உங்கள் ஹேண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா இட் வில் லுக் ஈவன் ஃபேன்சியர். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம் 1-arm cartwheel கற்றுக்கிட்டிங்கன்னா. இது நல்லா பொறுமையாகவும் சேஃபாகவும் கற்றுக்கோங்க. இந்த மூமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் டவுட்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, அதோட பேர் பார்க்கூர் பையன். மறக்காமல் நான் அங்கேயே ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறையா பார்க் அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களோட வீடியோவே எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாக அனுப்பலாம். நான் அதை பார்த்து உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது மூமெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் வீட்டிலேருந்துனா அந்த மூமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவை அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை பை.